Hey Levis, hi, வணக்கம், welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு vlog video பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல என்னோட surprise gift ஓட unboxing videoவும் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shanu, say hi. Hi friends. ஏன் டல்லா இருக்கற? டல்லா இல்லையே. சரி புடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? எனக்கு ரொம்ப சூடா இருக்கு. அதனாலவே எனக்கு ஃபீவர் இருக்கு. ரொம்ப சூடா இருக்கு. அதனாலதான் ஃபீவரா இருக்கு. வீட்டில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு செல்வா மாமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, புரட்டாச்சி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 1 month நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஸோ பார்பிக்யூ நேஷன் வந்து அவங்க போகலான்னு சொன்னாங்க. சனுக்குட்டிக்கும் பார்பிக்யூ நேஷனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே நாங்கள் லஞ்சுக்கு போயிருந்தோம். பிபிஎனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குல்ஃபீஸ், அப்போ ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து சனு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அடம் பிடிச்சிட்ருக்குறா. அடம் பிடிக்கல, மிரட்டிகிட்ருக்குறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வா போத்தீஸ் போகலான்னு சொன்னாங்க. போத்தீஸில் போய் நாங்கள் கேமரா சும்மா எப்போவுமே பார்ப்போம், அதே மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கனான் ஷோரூம் கூட்டிகிட்டு போனாங்க. எதுக்கு கனான் ஷோரூம்னா, இல்லை என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்தா அங்கே நிறைய மாடல்ஸ் இருந்தது. நான் என் மாமா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தது கனான் G7 Mark II இருக்கு இல்லையா, அந்த கேமரா அது ஈஸியாக இருக்கும், அது குட்டியாக காம்பேக்டாக இருக்கும், அதனால் அது வாங்கலாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பட் கேமரா வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து Canon 200D சஜஸ்ட் பண்ணாங்க. 200D2வும் வந்துருச்சு. பட் அதில் பெரிய வேரியேஷன்லாம் இல்லை, அதில் இருக்கிறது இங்கேயே இருக்கும் அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது வந்து Canon ஷோரூமில் ஃபாஸ்ட் மூவிங்கும் Canon 200Dன்னு தான் சொன்னாங்க. ஓகே அவர் வாங்கலாம்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி நான் ஷாக் ஆகிட்டேன், என்னது உடனே வாங்கலாம்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லி சொன்னேன். பட் ஒரு மோட்டிவேஷனலாக ஆக்சுவலாக நான் 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ 10,000 வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக என்னோடய சைட்லேருந்து உனக்கு கிஃப்ட் அப்படி சொன்னாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம், அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் பாக்ஸிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது மொபைல் ஃபோன் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். கேமரா வெயிட்டாக இருக்கிறதுனால தான் இதுவும் கொஞ்சம் ஹெவியான ட்ரைபாட் வாங்கினேன். கேமரா கூட இந்த பேக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். கேமரா உள்ளே வச்சுட்டு நம்ம வெளியே போகிறப்பெல்லாம் இது யூஸ் பண்ணால் நல்லா சேஃபாக இருக்கும். இதுக்குள்ளே அது கொஞ்சம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஒய் அவங்க அதை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சார்ஜர் நான் வந்து அகெயின் திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ சார்ஜர் உள்ளே வைக்க மறந்துட்டேன். சார்ஜர் கேபிள் ஆக்சுவலி அது. ஹியர் அவர் ஹீரோ. இதுதான் வந்து Canon 200Dயோட பாக்ஸ். நாங்கள் வந்து Canon ஷோரூமில் தான் வாங்கினோம். அங்கே தான் கொஞ்சம் ஆத்தரைஸ்டாக வாங்குறப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள போய் டைரெக்டாக மீட் பண்ணலாம், அதுக்காக தான். இதுதான் பாக்ஸ். 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. அகெயின் 2 lenses கொடுக்குறாங்க. லென்சஸோட டீட்டெயில் வந்து நாங்கள் அந்த லென்ஸ் காட்டுறப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போவுமே நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து சீல் ஓப்பன் பண்ணாததாக வாங்குங்க, அதுதான் ஃப்ரெஷ்ஷாக Canonோட ஆத்தரைஸ்டாக இருக்கிறது. நாங்கள் 64 GB வந்து இது நாங்கள் காசு கொடுத்து வாங்கினோம். அடுத்தது பார்த்திங்கன்னா Canonோட பில். நம்ம பில் காப்பி வாரண்டி கிளைம் பண்ணுறப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ், அவங்க ஒர்க் ஷாப் நடத்துகிறப்போ கூப்பிடுவாங்க. செகண்ட் ஒன் வந்து வாரண்டி. அடுத்தது வந்து கேட்லாக், நம்மளுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் பார்த்துக்கலாம். இப்படி தான் பேக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சார்ஜர் கேபிள் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பேட்ரி வந்து கேமராக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் தான் சார்ஜ் பண்ணணும். அதுதான் சார்ஜருக்கான பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூடயே வந்து 16 GB எஸ்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் கேமராக்குள்ளே வந்து போட்டாச்சு. பேட்ரியை வந்து இதில் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நான் கேமராக்குள்ளே வந்து போட்டாச்சு. அடுத்தது கேமராமேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே நம்மளுக்கு கழுத்தில் போடுறதுக்கு, ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு லென்ஸ் இதுதான் கேமரா கூட அட்டாச்சாக வர லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே lens பத்திரமா வச்சுக்கோங்க நான் ஷோரூம்ல ஓபன் பண்ணிட்டாங்க அகைன் உங்களுக்கு நான் unbox பண்ணி காமிக்கிறப்போ உள்ள எல்லாம் வச்சப்போ ஒழுங்கா க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டேன் சோ என்னோட தப்புதான் இதுதான் first lens and இது வந்து attached ஆ வரது clarity சூப்பரா இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய lens இந்த லென்ஸ்க்காக தான் இந்த இதோட காஸ்ட் வந்து 10000 rupees அதிகம் இந்த lens எல்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 42000 தான் வரும் பட் இந்த lens வந்து உங்களுக்கு long distanceல photos and videos எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து நீங்க அந்த lens தனியா வாங்குனோம்னா உங்களுக்கு 15000-16000 ஆகும்னு சொன்னாங்க சோ நம்ம கேமரா கூடயே இருக்குனால நமக்கு வந்து இது என்ன சொல்றது நமக்கு ஒரு லக் மாதிரி தான் நமக்கு 5000-6000 rupees கம்மியா இருக்கு நாங்க வெகேஷன் போறப்பலாம் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதுக்காக தான் மெயினா இந்த லென்ஸ்க்காக தான் இந்த கேமராவே வாங்குனது அடுத்து கேமராவோட பாடி இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தது ரொம்ப காம்பாக்ட்டா கூட இருந்தது நான் Canon G7 Mark II வந்து பண்ணது எதிர்பார்த்தது வந்து அது லைட் வெயிட்டா நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு சேம் வே இதுவும் ரொம்ப லைட் வெயிட்டா நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது மேலே ஃபிளாஷ் லைட் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிளாஷ் லைட் அப்புறம் ஆடியோக்கு வந்து மைக் போடுறதுக்கு வந்து அவேilable இருக்கு உங்களுக்கு வந்து இதல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் டைம் நான் கிளாसेस போறப்போ உங்களுக்கு டீடைலா ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க நான் போடுறேன் அப்புறம் வந்து ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஃபிளிப் பண்ணிக்கலாம் நீங்க சோ எனக்கு நாளா தனியா தான் வீடியோ எடுப்பேன் அப்புறம் vlog எடுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स இதுதான் கேமரா இப்போ இந்த கேமரால எடுத்த கிளிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த கேமராக்கான ரீசனே என்ன மோட்டிவேட் பண்ணனும்னு சொல்லி தான் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க சோ இதுக்கு அப்புறம் நல்லா ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா குவாலிட்டியான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் மறக்காம Subscribe பண்ணுங்க பை फ्रेंड्स